நீட்டினான், அவருடைய கரம் வழங்கவில்லை. அப்படியே மரம் போல நின்று விட்டது. மீண்டும் அந்த அம்மா இடத்திலே மன்னிப்பு கேட்டார். மீண்டும் அந்த அம்மா துவா செய்தார்கள், அவனுடைய கரம் விளங்கியது. ஆனால் மூன்றாவது முறையும் அது போன்ற அந்த சண்டாள பாதகன் எப்படியும் இவர்களை அடுத்து கெடுக்க வேண்டும் என்று பக்கத்து நெருங்கினார். அதே நேரத்தில் அந்த சபரியத்தம்மாள் அல்லா இடத்திலே உள்ள முருகி கேட்கின்றார்கள், இறைவா நான் பத்தினியாக பத்தா பத்தினியாக உத்தமியாக நான் இருப்பேனேயானால் இறைவா என்னுடைய துவாவை நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும். இப்பேர் கொடுத்த ஒரு கொடிய பாதக செயலுடைய, இப்பேர் கொடுத்த ஒரு பஞ்சமா பாதக தன்மையுடைய, இரக்கம் இல்லாத, உள்ளத்தில பயம் இல்லாத, பக்தி இல்லாத இந்த மாபாதக செயல் படைத்த இந்த மன்னனுக்கு நீ தீராத பலாய கொடுக்க வேண்டும், எனக்கு மாறாத பிடியை கொடுக்க வேண்டும் என்று அந்த சபரியுத்தம்மாளாக கூடியவர்களாதி பெரியவனிடம் துவாவும் கேட்டார். அவர்களாதி பெரியவனிடம் துவாவும் இந்த பாதகனுக்கு தீராத பலாய் பிடிக்க வேண்டும், மாறாத பிணி பிடிக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அப்படியே கபூல் ஆகிவிட்டது. உடனே அந்த சண்டாள பாவி சுல்மாரசனுக்கு நின்றது நின்றது போல அவனுடைய கைகால்கள் எல்லாம் முடமாகி அவனுடைய கிரகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து நிறமாறி பொக்கலம் பொக்கலமாக ஏற்பட்டு இன்னும் அவனுடைய திரேகத்தில புண்ணாகி இந்த இருப்பிலேயே அவனுடைய திரேகத்தின் என்று புண்ணும் புழுவுமாக சரியாக இருந்த இடத்துல முக்கா அப்படி புழுவு புழுவுது. சுபகான இந்த நிலையில அந்த சுல்மாராஜனுடைய திரேகங்கள் நின்றும் பெரும் வியாதியால் தானே பீடிக்கப்பட்டு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையில பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி அவனை பரிகாசம் பண்ணக்கூடிய முறையில் அவனுடைய திரேகத்தின் மாறாத பிணி பிடித்து விட்டது, தீராத பலாய் பிடித்து விட்டது, புண்ணும் புழுவுமாகத்தானே சொல்கின்றது அந்த கொடியவனுக்கு. இந்த நிலை கண்ட மக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், சுல்மாராஜன் நீதி மன்னன், நேர்மையுடையவன், உத்தமமானவன் என்று இந்த உலக மக்கள் என்ன புகழ்ந்தார்களோ அதே நேரத்தில் இந்த புகழாகக்கூடிய அவனுக்கு இகழாகவே முடிந்துவிட்டது. அவன் செய்த ஒரு கொடுமைக்கு, அவன் செய்த ஒரு துரோகத்துக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டார் என்று மக்கள் தூற்றினார்கள். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து அப்படியே காரி உமிழக்கூடிய முறையில அல்லாஹ் அவனுக்கு பலாய கொடுத்து விட்டார். இதற்கு என்ன காரணம்? அந்த சபரியத்தம்மாவுடைய ஒரு பத்தினி தன்மையும், அந்த அம்மாவுடைய பதி பக்தியும், கணவனுடைய ஒரு வணக்கமும், இறைவனுடைய பயமும் பக்தியும் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல நிறைந்திருந்ததுனால அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கி கொடுத்துட்டான். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு தனி ஒரு சிறப்பு. பெண்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிமை. ஆகையினால் இப்படி பத்தினி தன்மையுடைய பெண்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்காங்க. அப்பேர் கொற்ற பாரம்பரியத்திலே வரக்கூடிய இந்த காலத்தில் உள்ள தாய்மார்களும் உலகத்தில வாழுகின்றார்கள். கணவனுக்கு எந்த முறையிலே ஹிதுமத்து செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பணிவிடை செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பயந்து நடக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நாம் அறிவோம். ஆனா அதே நேரத்தில் என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சற்று மனதில எண்ணி பார்க்க வேண்டும். பீவி பாத்திமார் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் நாயகி, பெண்களுக்கெல்லாம் அரசி. சொர்க்கலோகத்தில் அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்துக்கு பெண்களை சபாயத்தை செய்து அழைச்சிக்கிட்டு, முந்தி காவல் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போக வேண்டிய சொர்க்க நாயகி. அவங்க சபாயத்துல போகணும். அப்படி போகணும்னு சொன்னா நாம எப்படி நடக்கணும் என்பதை பற்றி சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு. இந்த சபரியத்தம்மாள் அவர்களும் பெண்ணா பிறந்தவர்கள்.
ஆனா அந்த பெண்மையினுடைய ஒரு தனி தன்மை என்ன? அந்த அம்மாளுடைய பயமும் பக்தியும் ஆண்டவனுடைய வணக்கமும் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த ஒரு நேச விசுவாசமும் இந்த ஒரு தன்மையை கொண்டு பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பை கொண்டு அவங்க கேட்கின்ற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கி கொடுத்தார். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு, மறந்துவிடக்கூடாது. அருமை தாய்மார்களும் அது போன்று தன்னுடைய கணவருக்கு எதுமெத்தி செய்து, தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய கணவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி, அவர்களுடைய மனதில எந்த விதமாவுடைய எண்ணமும் இல்லாதபடி அவர்களுடைய மனதை மகிழ வைக்கின்ற ஒரு தன்மையோடு, இறை வணக்கத்தோடு, பயபக்தியோடு நடக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்கி வைப்பான். அதுபோல நம்முடைய பிவி ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோலும் உலகத்தில் வாழ வேண்டிய பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நடந்து காட்டினார்கள். அதுபோல நாமளும் நடந்தாதான் அந்த அம்மாவுடைய சபாயத்து நம்மளுக்கும் கிடைக்கும் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இது மாதிரி பெண்களிலேயும் சிறப்புடைய பெண்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிறைந்த ஒரு சரித்திரம் தான் இந்த அலிபாதுஷாவினுடைய ஒரு சரித்திர வரலாறு. ஆனால் அந்த அலிபாதுஷாவினுடைய மனைவி அந்த ஜபரியத்தம்மாள் அந்த பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பு மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அல்லல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்றது, இதையெல்லாம் விட்டு எந்த முறையில் அவர்கள் நீக்கி மீண்டும் அவர்கள் எந்த முறைக்கு ஆளாகின்றார்கள் என்ற ஒரு சிறப்பு தான் இந்த சரித்திரத்தினுடைய ஒரு கருத்து. ஆகையினால் அதுபோன்று இந்த சபரியுத்தம்மாவுடைய ஒரு துவாவை கொண்டு அந்த சுல்மராஜனுக்கு பீடிக்கப்பட்ட நோயும் பீடித்திருக்கின்ற ஒரு வேதனையும் கண்டு அதே நேரத்தில் மந்திரி அழைத்து சொல்லுகின்ற சுல்மராஜன், மந்திரி பிரதானியே இந்த பெண்ணை விடாத, இந்த பெண்ணுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியில இந்த பெண்ணை பூட்டி வைத்து பசியாதபடி அன்னாகாரத்தை கொடுத்து பாதுகாத்துவார். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய நோய் சுகமடைந்து குணமடைந்து அதற்கு பின்னால இந்த பெண்ணை எப்படியாவது நாம் கல்யாணம் முடிக்கணும், ஆகையினால் இந்த பெண்ணை விட்டுவிடாத என்று சுல்மராஜன் சொன்னான். அதுபோல அந்த சபரியுத்தம்மாவுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அதுல வைத்தவர்களை பாதுகாத்து பசியாதபடி உண்ணு உணவு கொடுத்து பாதுகாத்து வருகின்றார் அந்த சுல்மானுடைய அரமனையில. இந்த முறையிலே சபரியத்தம்மா சுல்மானுடைய கோட்டையிலே அடைபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை விட்டு பிரிந்து சென்ற மக்களை கூட்டிக் கொண்டு போன அலிபாதுஷா தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தானே பார்த்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு மக்களை நாம் இந்த முறையிலே பாதுகாக்க போகின்றோம் என்று அழைத்து போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுகின்றது. அருமை தந்தையே, எங்களுடைய பிதாவே வரக்கூடிய வழியிலே தாயை பிரிந்து விட்டோ, இப்போ நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு போகின்றீர்களே, எங்களுக்கு இந்த நேரத்தில் பசியோ போருக்குதில்லை, என்ன செய்வோ அது செய்வோ பசிக்கு ஆகாரம் வாங்கி தரலாம், மக்களே அழாதீங்க, வாருங்கள் என்று அவசர அவசரமாக அழைத்து கொண்டு வெகு தூரத்தை கடந்து அப்புறமாக செல்லும் போது முன்னாலே மிசரு மாநகர் நல்ல விதமான ஆக
ஆகாரம் கிடைக்கும், பசிக்கு ஆகாரம் கிடைக்கும், வாங்க என்று சொல்லி அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்கே எப்பேற்பட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே, அந்த நாட்டுக்குள் போக வேண்டுமே. ஆனால் அவங்க போகின்ற வழிக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில்